ஐஸ்கிரீம் போட்டி ரெடியா வச்சுக்கோங்கப்பா, நான் எந்த நேரத்துல மயக்கம் போட்டி விழுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ பாவம் பசங்க வந்து செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க சாப்பிட்டு. ஓகே எடுத்தாச்சு. வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் கோலனுக்கு தமிழ். ஸோ ரெண்டு நாள் கழிச்சது பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சுபபே விளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு நீ கூப்பிட்டுருக்கா போல, எதுக்குன்னா அந்த ஜோலோ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரா, சரி அதை சேலஞ்ச் பண்ணலாம், முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். சரி அதுக்காக இன்னைக்கு நம்ம அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜோலோ சிப்ஸ் அப்படின்றது நிறைய யூடியூபர்ஸ் ஆகி நிறைய வேட்டி பண்ணிருக்காங்க. ஸோ அதில் சொல்கிறல்லாம் எதுவும் இல்லை, காரம் அப்படின்னு ஒரு விஷயம் தான், மீன் சாப்பிட்ற மாதிரி அப்படி கடிச்சு அவர் தூக்கி போட்டுருவோம், அது நம்மளை பொறுத்த வர காரன்றது. ஸோ இன்னைக்கு அந்த ஜோலோ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஓவரா சீன் போட்டான், அது ரொம்ப காரமாக இருக்குது அப்படி இப்படின்னா இன்றைக்கி சாப்பிட்டா மூஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா கறியை பூச போகிறோம், அப்படி என்ன தான் அதில் காரம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவனை சும்மா மிரட்டி விட போகிறோம், இதெல்லாம் ஒரு காரமானுட்டு நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். சேலஞ்ச் பண்ணலாமா? ரெடியாக இருக்கு, அதை பார்த்தாலே எலும்புக்குண்டு. சேலஞ்ச் பண்ணலாம்ல? நான் ஃபோனாக இது ஒரே கடைசியாசி ஸோ வந்து அதனால்தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியும் தெரியும், தமிழை சொல்கிறேன். உங்க கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. அங்கே கடவாறு வச்சுன்னு ஒரு அடக்கம் உனக்காக ராலோட வெயிட் பண்ணிருக்கீங்க. சொல்லி ராலோட வெயிட் பண்ணிருக்கானா? வீப்பெல்லாம் யாரும் இல்லை ப்ரோ, நம்ம வந்து உயிரை எடுக்க ஆளுநர் படம் பார்த்துருக்கேல, அதை வெப்சைட்ல வருவோம் பேர். கவலைப்படாதே, தப்பு செய்தவர் தண்டிக்கப்படுவர். நான் தான் தப்பே பண்ணல, சாப்பிட போறல, அது தப்பாடா? முதல்ல அவங்க கடைசி ஆசை சொல்லுங்க ப்ரோ. நீங்க கடைசி ஆசை எதுவுமே இல்லை. சந்திப்போம். ஒரு பச்சை மிளகா கூட நீ திங்கலடா, திங்கல நீ ஓரம் போனமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் போடா தனியா. அவனுக்கு தொத்தி விட்டாச்சு, உண்மையாக செம்ம காரமாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு காரம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அவன் சொன்ன மாதிரி உண்மை தான், நான் ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டாலே எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிடும், எனக்கு ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டா விற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு 500 பச்சை மிளகா ரேஞ்சுக்காச்சும் இது காரம் இருக்கும் என்பதனால இதை நான் எப்படி பண்ண போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஐஸ்கிரீம் இருக்குது பேக்கப்புக்கு, பட் இருந்தாலும் அது தணிக்குமா அப்படின்றது கேள்விதான். உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம கூட ஒரு பாவப்பட்ட ஜீவன், கேமரா பிடிக்க வந்து நம்ம கூட ஒரு ஜீவன் சாகப்பட போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயும் இந்த சேலஞ்சை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். அங்கே பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் ரகசியமாக பிளான் போட்டிருக்கானுங்க. அதுக்கு போயிட்டு கதறல பார்க்குறான். ஏய் ஐஸ்கிரீம் போட்டி ரெடியாக வச்சுக்கோங்கப்பா, நான் எந்த நேரத்துல மயக்கம் போட்டு விழுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பஞ்சு டைலாக்? சாவின் விளிம்பை மீறிய சிப்ஸ் சாப்பிட்டு இரண்டு சாகச இளைஞர்கள். ஓகேவா? அது இல்லாம இரு கவிதை சொல்ல போறேன். இரு கவிதை சொல்லுங்க, சொல்லுங்க. ஏ சொல்ற டைம் அவரா?
செத்ததுக்கு அப்புறம் தேவை ஐஸ் பொட்டி, பட் எங்களுக்கு சாவத்துக்கு முன்னாடியே தேவைப்படுது ஐஸ் பொட்டி. வாயில போட்டா சத்தியமா முடியல. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் எங்க போய் வாங்கணும்? ஏ தலை கேறுதுடா எனக்கு ஐஸ். சோ கைஸ், இது வந்து ரொம்ப சீரியஸ் மான மேட்டர். ஏ ஐஸ்கிரீம் தாடா சொன்ன மாதிரி பெருசா இல்ல, கணக்கு கம்மியா தான் இருக்கு. ஆமா ப்ரோ, எனக்கு தெரியல. எனக்கு குர்ரா காரம் ஏத்துறா. சோ கைஸ், எப்படி வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து ஒளிச்சு வச்சாச்சு. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தா வந்து அவ்வளோவா தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நம்ம பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதெல்லாம் ஸோ பாவம் பசங்க வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க சாப்பிட்டு. ஏன் காய்ஸ் தரடி, ஏ தரந்து தரந்து விடுறா. ஏய் சரியான எரிச்சல்ரா. செய் பிரிச்சு விடுறா. எல்லாம் இதுவாகி போச்சு, எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. எரிச்சல் அடங்கல. அப்பா அவனாண்ணா கொஞ்சம் தனிஞ்சது எனக்கு. கண்ணெல்லாம் செவந்து போச்சுரா. என்ன பாடுறா, எவ்வளவு ரெட்டு இருக்குன்னு பாடுறா. கணக்காட்டு அதிகமா தானே இருக்கு, பரவாயில்ல. இந்த கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. சொன்ன மாதிரி பெருசா இல்ல, காரம் கம்மியா தான் இருக்கு. கருத்து சொல்ல வந்து ரெடியா இருக்கீங்களா? நான் எதுவும் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. நானு எப்படி இருக்கா நீங்களே பாருங்களேன். பார்த்தாலே வந்து ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா வந்து அவதான் வந்து மாட்டிக்கிட்டாரு இதுல. நான் வந்து கிஷோர் பாக் வந்து வளைய வச்சேன், ஆனால் வந்து வந்தது வந்து மகேஷ் ப்ரோ. ரொம்ப பாவமாக இருக்கு. ஓகே சீரியஸாக, ஜோலோ சிப் பேர் கேட்டமே வேற லெவல் காரம். உண்மையாக சொல்லணா, அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படி சொல்ல மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காரம் தெரியாது. உங்கள் நாக்கில் பட்டு நீங்கள் முழுங்கிங்க பார்த்தீங்களா, முழுங்கி உங்கள் தொண்டையிலேருந்து இங்கே போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு காரம் எடுக்கும் பாருங்க. சத்தியமாக முடியல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு லைட்டாக அந்த பச்சை மிளகாய் ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு விற்கும். இது அநியாயக்காரன், என்னை பொறுத்தவரை இது அநியாயக்காரன் தான். அது தொண்டையில் இங்கே இறங்குறப்ப சரியான காரம் என்ன சத்தியமாக பொறுக்க முடியல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி விற்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படியே நான் வாயில் போட்டு முழுங்கின உடனே சொல்லியாச்சு எனக்கு ஐஸ்கிரீம் என்ன சத்தியமாக முடியலன்னு சொல்லியாச்சு. இங்கே ஹைலைட்டு
நான் இல்ல. அங்க பாருங்க பாவப்பட்ட ஜீவன். முன்னாடி இருக்கிறத படிச்சுட்டு பாத்துக்கோ சாப்பிட்டு எனக்கே இந்த நிலமெல்லாம் அவன் இத்தனைக்கும் நல்ல காரம் சாப்பிடுவான் பாத்துக்கோங்க. வேற லெவல் காரானா இரா எப்படி மச்சான் இருக்கு. இல்ல இது சாப்பிட்டதோடு இந்த லட்சத்துல நீ வர ஒரு ரூபாய் சாக்லேட் போதும்டா அது போட்டு அந்த காம்பி சொல்ல மாட்டேன். இந்த ஜோலோ சிப் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பேக்கப் இந்த ஐஸ்கிரீம் தான் ஐடியாவே கிடையாது. என்ன கார ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சாக்லேட் இந்த பூமர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சிருச்சு இருந்தேன். சத்தியமா வாங்கியிருந்தாலும் என்னத்துக்கு நான் கும்பிட வேண்டியதுதான். நான் கூட பரவாயில்ல இவன் செத்து இருப்பான் அப்படியே அந்த செகண்ட்லயே. சேலஞ்சர்ஸ் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் ப்ரோ நான் சொல்லியாச்சுறா நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தாச்சுறா நானு ஒன்னு சொல்றேன்டா. அவன் சொன்னவன் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன என்ட்ரி பாஸ்னா அதுதான்டா. ஆனா எதை போட்டான்னு தெரியலடா. கண்ணு மூக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. எனக்கு நெஞ்சு எரியுது வாய் சுத்தி எரியுது. நல்லா சுத்திட்டேன் ப்ரோ பின்னாடி போல